ஹாய் மக்களே, திஸ் இஸ் பிரியா மினி ஹாபீஸ். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர கணேஷ் சதுர்த்திக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். சும்மா நாங்கள் யோசிச்சுருந்தோம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கார்டு, சார்ட்டோ இல்லை திக்கான ஷீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து டபுள் சைடாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க அது மேலே. ஓகேவா? நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ வந்து அதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக லெவலாக கட் பண்ணிக்கோங்க. அதில் தான் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோல்ட் பண்ணி இதுதான் வந்து விநாயகருக்கு வந்து கிரீடமாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பட்ஸ் எடுத்துக்கலாம். பட்ஸ் அண்ட் கோல்டன் கலர் பெயிண்ட். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்படி தோணுச்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு கோல்டன் வேணும். மோஸ்ட்டாக கோல்டன் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கோல்டன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கக்கிட்ட வேறு ஏதாவது, அதாவது எப்படி சொல்கிறதுனா, வேறு வேறு ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டோன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்மளே பட்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணி அந்த ஷேப் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஸோ வாங்க போய் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக கிராஃப்ட் பண்ணுறவங்க வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்து அதை ஆர்டராக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படி உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லை அப்படின்னா கூட, உங்கள்கிட்ட கிளிட்டர்ஸ் வெறும் ஜிகினா மட்டும் இருந்தது அப்படின்னா, நீங்கள் அது அந்த பேப்பர் மேலே வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டர்ஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது கூட சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரிலாம் எங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ப்ளவுஸில் ஓட்டுறது அந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் மேட் கிளிட்டர் டேப். இது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டு வந்தோம். அந்த டேப் வந்து இப்போ எங்களுக்கு இதுக்கு கூட யூஸ் ஆச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி டபுள் சைடு வந்து பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம வந்து கிரீடோ மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டபுள் டேப். எல்லாருக்கிட்டையுமே டபுள் டேப் இருக்கும். ஸோ டபுள் டேப், அப்படி இல்லை உங்கள்கிட்ட கம் தான் இருக்குன்னா நீங்கள் கம் ஒட்டலாம். பட் அது ரொம்ப நேரம் கரெக்டாக இருக்குமா அப்படி தெரியல. நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கணும். டபுள் டேப் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன் சைடு பாதியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அனதர் சைடு வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்ட மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். நம்மளோட கிரீனும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அழகாக இருக்குல்ல? நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு கிராஃப்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டு கலர் அப்படி இல்லைனா நீங்கள் A4 ஷீட் கூட பண்ணுங்கள். பட் A4 ஷீட் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இல்லைனா கிராஃப்ட் ஷீட் தான் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் கலர்லாம் பெயிண்ட் பண்ணுவேன்னா அது இருக்க கலரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அம்ப்ரெல்லா இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து டபுள் சைடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணி கார்னர் வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 4 கப் பண்ணுவோம் இல்லையா, எல்லாருமே பண்ணியிருப்போம் ஸ்கூல் டேஸில். ஸோ அந்த மாதிரி எல்லா கார்னர்ஸுமே நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம அதெல்லாம் ஃபோல்டு பண்ண போகிறோம், ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அம்ப்ரெல்லா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் வந்து கொடை வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்மளே வீட்டில் பண்ணலாம் இல்லையா, காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நம்மளே பண்ணி நம்மளே நம்ம விநாயகரை அழகு பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம், நீங்களும் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டெப் 2. நான் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டு பண்ணுறீங்க, ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 2. அதே மாதிரி அந்த சைடும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கவனிங்க, இதுக்குள்ளே ஹோல் மாதிரி நம்ம ஃபிங்கரை வந்து உள்ளே விட்டு, ஓகேவா? திரும்பி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம அந்த பக்கமும் பண்ண போகிறோம். இது இருக்கா, இந்த ஹோல்குள்ளே விட்டு அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிடுவோம் மடக்கி. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம அந்த 4 சைடும் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபோல்ட் பண்ணி. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு திரும்பியும் அதை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு, பழைய நிலைமைக்கு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு திரும்பியும் அது உள்ள ஹோல் மாதிரி போகி அதையும் ஃபோல்டு பண்ணுறோம் இன்னும் குட்டியாக. புரியுதா நான் எப்படி பண்ணேன்ட்டு? இது ஸ்டெப் 4. பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடலாம். நம்மளோட அம்ப்ரெல்லா ரெடி ஆக போகுது. இது வந்து நம்ம அம்ப்ரெல்லாவுக்கு பாட்டமில் வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி சிசரில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தெரியுதா இப்போ நம்ம அந்த சிசரில் கட் பண்ண இடம் எப்படி இருக்குது அப்படின்றது? பட் நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் A4 ஷீட்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிராஃப்ட் ஷீட்டு தான் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையே நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் கூட ஒரு நல்லா இதுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது கார்போர்ட் மேலே செஞ்சுட்டு இந்த கிஃப்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலே ஒட்டிக்கோங்க. அழகாக தான் இருக்கும். நம்ம பண்ணதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த எல்லோ கலர் இன்னொரு கலர்லேயும் நாங்கள் அது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இந்த பிங்க்கையும் அந்த எல்லோவையும் வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ண போவோம். பட் என்னென்னா பிங்க்கில் வந்துட்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம் இல்லையா, எல்லோவில் வந்து அந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து டாப்பில் இருக்க போது, பிங்க் வந்து பாட்டமில் இருக்க போது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒட்டிட்டோம்,
ஓகேவா? அவ்வளோதான். மோரோவர் நம்மளோட அம்ப்ரல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் கீழே ஒரு ஹோல், மேலே ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து அம்ப்ரல்லா ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹோல் அப்படியே இருக்கட்டும், இது காயட்டும், நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிராஃப்ட் ஷீட்டு. ஸோ அதை வந்து நம்ம ரோல் பண்ணுறோம், நல்லா திக்காக ரோல் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும், இல்லைன்னா மடங்கிடும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் வந்து ரோல் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஹோல்குள்ளே விட்டு மேலே வந்து நம்ம கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அம்ப்ரல்லா ஒழுங்காக பண்ணிக்கிறோமோ, ஒரு செக்கிங்கை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அது டாப்பில் செய்கிறதுக்கு பிங்க் கலர் ஷீட் எடுத்துக்கிறேன், அது குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, அந்த டாப்பில் வந்து வைக்கிற மாதிரி. ஸோ அதை இதில் தான் நான் இப்போ ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணி அதையும் அதே மாதிரி கொஞ்சம் டைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், ஃபோல்டு பண்ணிட்டு. அவ்வளோதான், அது ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு கம் போட்டுக்கோங்க, அது வந்து அம்ப்ரல்லாவில் நல்லா ஃபிக்ஸ் ஆகி. அவ்வளோதான், நம்மளோட அம்ப்ரல்லா ரெடி, விநாயகருக்கான கொடை தயாராகிடுச்சு. அவ்வளோதான். அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது செயின் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, இந்த மாதிரி வாங்கியிருப்போம், அது ஏதாவது யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரே ஷேப்பில் வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம், அம்ப்ரல்லால் தொங்க விடுறதுக்காக, சும்மா டிசைனுக்கு. தடா, இப்போ நம்ம இதை அதில் ஒட்டலாம். ஃபேவி குயிக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நார்மல் கம் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. ஸோ ஃபெவிக்விக் கரெக்டாக இருக்கும். டன்டாயிங், அவ்வளோதான், அழகாக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி வீட்டில் இருந்திருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்களே ரெடி பண்ணுங்கள், அது எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லியிருந்திருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு அதை ஒரு ஷேப்பில் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், வேணான்னா விட்டுடலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டோம், உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கூட டிசைன் பண்ணலாம். இந்த அம்ப்ரல்லா மேலே நல்லா ட்ரா பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்துட்டு கம் இருக்கு இல்லையா, அந்த கம்மியை வந்து மேலே ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ட்ரா அம்ப்ரல்லா மேலே வந்து ட்ரா பண்ணிட்டே வந்து கிளிட்டர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொடையும் விநாயகருக்கான கிரீடமும் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி நாங்கள் எங்கள் விநாயகருக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ், டாடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.